மீண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி, சற்று நீளமான கேள்வி. நான் யார் என துவங்கி மனித பிறவி கிடைப்பதே முக்தி அடைவதற்குத்தான் என்ற கருத்தால் தூண்டப்பட்டு உயிரின் மூலம் என்ன, இறைநிலை என்றால் என்ன, பிறப்பதற்கு முந்தைய நிலை என்ன என்பன பற்றியெல்லாம் தெரிந்த பின்னும் உடலை விட்ட உயிரின் நிலை என்ன, உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாழும் காலத்திலே செய்ய வேண்டிய சாதனை என்ன என்று சதா எண்ணி நிகழ்கால வாழ்க்கையில் இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் வாழ்கிறேன், என்ன செய்வது? டியப்பா, கேள்வி ஒரு பெரிய லெகுத்தான கேள்வி. இதில் வந்து நான் யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் யாருங்கிறது நான் தான் அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது தான் மொத்த சாராம்சம் கிட்டத்தட்ட. அது வந்து உடனே புரிஞ்சிக்கிறது கொஞ்சம், நீங்கள் இந்த இதில் கொஞ்சம் காலம் வந்தீங்கன்னா அதை நான் உங்களால் விளங்கிக்க முடியும், சரிங்களா? ஏன்னா அதை ஒரு வாரத்தையும் அதை சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அகம் தான் நீங்கள், அதுதான் நாம், சரிங்களா? சரி, அப்போ வந்து மனித பிறவியுடைய நோக்கமே முக்தி அடைவது தான். முக்தி அடைஞ்சிட்டிங்கன்னா முழுமை, அதனால் என்னென்னா மனசின் இயக்கம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் முழுமை முக்தி, சரிங்களா? அப்புறம் வந்து உயிரின் மூலம் என்ன, இதெல்லாம் நிறைய போயிட்டே இருக்கலாம். அதாவது பிறப்புக்கு அப்புறம் என்ன, இறைநிலைனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால உங்கள் மனத்துண்டும் போக போகுதான். அதனால் ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. நமக்கு பிரச்சனை வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது ரெண்டுங்க, இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு, இதை தரவ உயிர் இந்த இறைநிலை இதெல்லாம் நம்மளால் நேரடியாக நாம் உணர்வதே, மனசையே உணர முடியாது. மனசுங்கிறதே எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை ஃபீல் பண்ண முடியுது, மனசை ஃபீல் பண்ண முடியுமா? ஃபீல் பண்ணலாம், ஆனால் எப்படி இருக்குதுங்கிற ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதுதான் மனதோட நேச்சரு. அப்படி இருக்கும்போது உயிர் என்ன, உயிரின் மூலம் என்ன, இறந்துக்குன்னா செத்து போனால் தான் தெரியும், இறப்புக்கு பின் என்ன இறந்து போனால் தான் தெரியும். இது வந்து ஐயா நிறைய குறிப்பிட்டுருக்கார், நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையடைவதற்கு என்ன சாதனை செய்யணும்னா, எந்த சாதனையும் செய்ய வேண்டாம், வாழ்க்கையை இங்கே வாழ வந்திருக்கிறோம், புரியுதுங்களா? இங்கே வந்திருக்கிறது ஒரு இளைப்பாரி செல்ல, நீங்கள் வந்து ரொம்பலாம் பெருசாக வேண்டாம், இங்கே ஒன்றுமே இல்லை. வந்ததில் நீங்கள் நிறைவாக உங்கள் ஐந்து புலன்களும் இன்புற நிறைவுற்று வாழ்வது தான் வாழ்க்கை. அதில் வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு தராமல் உங்களால் என்ன நிறைவாக வாழ்வாங்க வாழ முடியுமோ வாழுங்க, இதுதான் வாழ்க்கை, ஓகேங்களா? இதில் வந்து அடுத்து சொல்லுகிறார், சதா எண்ணிக்கொண்டு நிகழ் வாழ்க்கையில் இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் வாழ்கிறேன். மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வாழ்கிறது முழுக்க நிகழ்காலத்தில் மட்டும்தான். ஏன்னா மனம் என்கின்ற பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டுறீங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் நிதர்சனமாக வாழ்வது நிகழ்காலத்தில் தான். நீங்கள் நித்தம் நித்தம் இருப்பது நிகழ்காலத்தில் மட்டுமே. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிந்து போனதைத்தான் நம்மால் உணர முடியும், அதற்கு நிகழ்காலத்தில் என்ன செய்ய முடியுமோ அறிவை பயன்படுத்தி ஃபிசிக்கலாக வேலை இருந்தால் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையுமே பிரவாக ஓட்டமாக ஓட விட்டுறலாம். எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நாம் அங்கே விடுறதுக்கு பிடிக்கிறதுக்குங்கன்னு கூட ஒருத்தர் இல்லை, நாமளாக கற்பிதமாக நினச்சிக்கிறது தான். எதுவாக இருந்தாலும் எல்லாமே அதுவாக நடந்து கொண்டிருக்கிறது, புரியுதுங்களா? இப்போ காற்று ஏன் அடிக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? சூரியன் ஏன் வருதுன்னு கேள்வி கேட்க முடியுமா? ஏன் இவ்வளோ வெப்பநிலை இருக்குதுன்னு கேட்க முடியுமா? நம்ம உடம்புல ஏன் 98.4 சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. முடி ஏன் கருப்பாக இருக்குதுன்னு கேள்வி கேட்க முடியுமா? கண்ணுக்குள்ளே ஏன் இது மட்டும் கருப்பாக இருக்கு சுற்றி விலை, இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது, இதெல்லாம் இயற்கை, ஓகேங்களா? அதனால் இதை வந்து அனுபவிக்கத்தான் முடியுமோ தவிர ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இங்கே சுத்தமாக இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கீழே போட்டு மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ பகவத்தையா தரும் ஞான புரிதல் ஒன்று மட்டுமே உங்களுக்கு முழுமையான தீர்வை வழங்கும் என்று கூறிக்கொண்டு எனது விடையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.